செய்தி டிவியின் காலை நேரத்துடன் செய்தி அறிக்கை. வாசிப்பவர் ஜே நிக்சன், செய்தி தொகுப்பாசிரியர் வீத்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாணத்தில் எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் செயற்படுத்தாத பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த செயற்திட்டங்களை செயற்படுத்திய பெருமை எம்ஏஎஸ்ஆர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மைத்துனருக்கு தேர்தலில் போட்டியிடும் சூழலை நானே ஏற்படுத்தி கொடுத்தேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு. வடக்கு மாகாண முதலமைச்சர் நிதியத்தை உருவாக்க வடக்கு ஆளுநர் கலிகக்கார முட்டுக்கட்டை. லண்டனில் புலம்பினார் வடக்கு முதலமைச்சர். இனி விரிவான செய்திகள். தொடர்பவை நிதியின் உள்நாட்டுச் செய்திகள். வடமாகாணத்தில் எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் செயற்படுத்தாத பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த செயற்திட்டங்களை செயற்படுத்திய பெருமை எம்ஏஎஸ்ஆர் என்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முதன்மை வேட்பாளருமான டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் கல்வியங்காடு கலைமகள் சனசுமுக நிலையத்தில் அண்மையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே செயலாளர் நாயகம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தல் காலங்களில் நடைமுறைப்படுத்த முடியாத பொய் வாக்குறுதிகளை வழங்கி மக்களிடம் வாக்கு கேட்டு வெற்றி பெற்றவர்கள் செயற்படுத்தக்கூடியதான மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு பணிகளை செயற்படுத்த முடியாத திறனற்றவர்களாகவே இருக்கின்றனர். குறிப்பாக வடக்கு மாகாண சபையை கைப்பற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இதுவரையில் மக்களுக்காக விதமான செயற்திட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனால் நாம் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கப்பெற்ற நிதி வளங்களை கொண்டு மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி காட்டியுள்ளோம். அந்த வகையில் வாழ்வாதார மேம்பாடு, சுயதொழில் வாய்ப்புகள், கல்வி, சுகாதாரம், மின்சாரம், வீடமைப்பு, வீதி புனரமைப்பு உள்ளிட்டதான பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த செயற்திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தியுள்ளோம். வடமாகாணத்தில் எந்த அரசியல் தலைவர்களும் செயற்படுத்தாத பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த செயற்திட்டங்களை செயற்படுத்திய அதேவேளை, குறிப்பாக காங்கிரஸ் துறை வரையிலான புகையிறது சேவையை கொண்டு வந்த பெருமை எம்ஏஎஸ்ஆர் என்றும் செயலாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மைத்துனருக்கு தேர்தலில் போட்டியிடும் சூழலை நானே ஏற்படுத்தி கொடுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ரத்கமாவில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டம் ஒன்றில் பேசும்போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மைத்துனரான எம் கே சிவாஜிலிங்கம் தேர்தலில் போட்டியிடும் சூழலை எனது அரசாங்கமே ஏற்படுத்தி கொடுத்தது. அத்துடன் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கும் தமது அரசாங்கமே சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எம் கே சிவாஜிலிங்கமும் மஹிந்த ராஜபக்சவும் பொது தேர்தலில் குருணாகல் மாவட்டத்தில் போட்டியிடுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. நல்லாட்சியில் தாமே புதிய ஆளுநரை கொண்டு வந்ததாக கூறிய வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன், முன்னினாள் ஆளுநருக்கும் புதிய ஆளுநருக்கும் பெரிய வேறுபாடு இல்லை என குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த தகவலை வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் லண்டனில் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், வடக்கு மாகாண முதலமைச்சர் நிதியத்தை உருவாக்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இணக்கம் தெரிவித்துள்ள போதிலும் வடக்கு ஆளுநர் பலிகக்கார முட்டுக்கட்டை போட்டுள்ளார். வடக்கு மாகாண முதலமைச்சர் நிதியத்தை உருவாக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் அனுமதி மறுத்து வந்தது. எனினும் ஆட்சி மாற்றத்துக்கு பின்னர் அண்மையில் மாகாண முதலமைச்சர்களை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இதன்போது வடக்கு மாகாண சபை முதலமைச்சர் நிதியத்தை உருவாக்க அனுமதி அளிப்பதற்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டுள்ள வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் முதலமைச்சர் நிதியத்தை உருவாக்குவது தொடர்பாக ஆளுநருடன் கலந்துரையாடி அவரது கருத்தை அறியும்படி அவைத்தலைவர் சி வி கே சிவஞானத்திடம் கேட்டிருந்தார். இதையடுத்து சி வி கே சிவஞானம் வடக்கு மாகாண ஆளுநர் பலிகக்காரவை அவர் சந்தித்து பேசினார். இப்போதே நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று ஆளுநர் பதிலளித்துள்ளார். வடக்கு மாகாண சபையோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்போ யாருடனும் இணக்கப்பாட்டு ரீதியாக செயற்பட்டு மக்கள் நலன் திட்டங்களை செயற்படுத்துவதில் அக்கறையற்றிருப்பதையே வெளிப்படுத்துகிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தேர்தல் சட்டங்களை மீறி செயற்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். நிதி குற்றவியல் விசாரணை பிரிவு மீது பிரதமர் அழுத்தங்களை பிரயோகித்து அரசியல் லாபங்களை ஈட்ட முயற்சிப்பதாகவும் அவர் இதன்போது குற்றம் சுமத்தியுள்ளார். அரசியல் எதிரிகளை நெருக்குதல்களுக்கு உள்ளாக்கும் நோக்கில் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவினை பிரதமர் பயன்படுத்தி வருவதாகவும் அவர் இதன்போது குற்றம் சுமத்தியுள்ளார்.
நாட்டில் பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவு விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மீது அழுத்தங்களை பிரயோகிக்கும் நோக்கில் விசாரணைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரவின் இணைப்பு செயலாளரும் தெய்யத்தகண்டிய பிரதேச சபையின் முன்னாள் உபதலைவருமான துமிந்த ரணவீர உட்பட பலர் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் தயா கமகே முன்னிலையில் அவர்கள் கட்சியில் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி மீது ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக சுமார் 290 பேர் இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டதாக தயா கமகே தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மீண்டும் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு இவர்கள் எதிர்ப்பு வெளியிட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மாடிகாவத்தை சிறுநீரக வைத்தியசாலைக்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். வைத்தியசாலையின் சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சைகள் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அதனை ஆராயும் நோக்கில் ஜனாதிபதி அங்கு விஜயம் செய்ததாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு கூறுகிறது. மாளிகாவத்தை சிறுநீரக வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் கிருமி தொற்று ஏற்பட்டுள்ளமையினால் சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக வைத்தியசாலையின் விசேட வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு அறிவித்த போதிலும் அவசர சிகிச்சை பிரிவை வளமை நிலைக்கு கொண்டுவரவில்லை எனவும் அவர்கள் ஜனாதிபதியிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். 2014 ஜூலை மாதம் முதல் இந்த வருடத்தின் ஜூலை மாதம் வரை 52 நோயாளர்களுக்கு சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அவசர சிகிச்சை பிரிவை வளமை நிலைக்கு கொண்டுவர உடனடியாக தலையீடு செய்யுமாறும் அதன் நடவடிக்கைகள் தொடர்பில் நாளாந்தம் கண்காணிக்குமாறும் சிறுநீரக நோய் தடுப்பு தொடர்பான ஜனாதிபதி சேலனையின் பணிப்பாளருக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருப்பதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. தொடர்பு வெளிநாட்டுச் செய்திகள்.